வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஜல்லிக்கட்டு காலதாங்க. இதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பொழுது வேலை பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி இந்த ஜல்லி நீங்க இறங்கியிருக்கா? எருதுகட்டு எருதாட்டமா? இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு என்ன உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க? அவருக்கிட்டயா துண்டை போட்டு துண்டுக்குள்ளே வேலை பேசிட்டு இருக்காங்க. இது ரெண்டுமே கிடமாறும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கரும்போர். எந்த இருக்கிறது என்ன நடத்துக்குன்னா வரும் கரும்போர். கரும்போர் ஒன்று கரிசல். கரிசலா? அண்ணா வணக்கம். உங்க பேரு? நீங்க எப்படி கடமாடு பட்டி போட்டிருக்கீங்களா இல்ல பட்டி வச்சிருக்கீங்க? பட்டி வச்சிருக்கீங்க. எத்தனை மாடுகள் இருக்கு கைவசம்? 300 இருக்கு. 300 மாடு. எந்த ஏரியாலண்ணே? வல்லூர் பொய்கரப்பட்டி. பொய்கரப்பட்டி. சரி சரி. இது வந்து எத்தனை மாசம் கண்டு இருக்கும்? இது ஒரு 6 மாசம் கண்டு. 1.5 வருஷம் கண்டு. வாங்கிட்டு போனா ட்ரெயின் பண்ணலாமா? பண்ணலாம். பண்ணலாம். அது ஒண்ணு என்ன விலை வரும்? 20 ரூபா. 20 ரூபா. சரி சரி. இந்த மாதிரி கடமாட்டு கண்ணு வேணும் உங்களை காண்டக்ட் பண்ண வாங்கிக்கலாமா? சம போர்ஸா இருக்க மாட்டிருக்கு. கரும்போர் சடங்கு ஏறி வருது. மரம் இருக்கு. சரி சரி. இப்ப மரதான் செம சாட்டியா இருக்குது. பாயு கடமாடுனா. சரி, இந்த மாதிரி கடமாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும் உங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாமா? அதான் உங்க பேர் ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்க. நம்பர் சொல்லியா? ஏ மாயி, வாமா நம்பர் சொல்லு. மாயி உங்ககிட்ட. மாயி சார். மாயி நம்பர் சொல்லு. 73 73. இருங்க இருங்க. நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லுங்க. நீ 73 23 37. 70 57. 70 57. அழகரமலையில பொய்கரைப்பட்டி. பொய்கரைப்பட்டி. சரி ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. சரி ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கடமாடு கணக்கு தேவைப்படுதுன்னா ஒரு தரமாட பார்த்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 300 கடமாடுகள் இருக்கிறதா சொல்லியிருந்தாரு. தேவைப்படக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமுறை பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஒரு காலம் வந்து பார்த்தீங்கன்னா கட்ட கும்பல இங்கே வேற அழகர் கோயில் போயிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பிள்ளை மேல சொல்லிருக்காரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கரும இருக்காரு. இது கடமாட்டு கண்ணு தானா? அப்படி சொல்றேன், கடமாட்டு கண்ணுதான். நீங்க எப்படி கடமாடு வச்சிருக்கீங்களா? இல்ல, நாங்க போய் வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வரீங்க. உங்க பேரு? என் பேரு திருமலை. திருமலை. அப்ப ஜல்லிக்கட்டு வேணா உங்களை தொடர்பு பண்ண வாங்கிக்கலாமா? இப்ப இருந்தாலும் வீட்டுல மாடு மாடு போடுற மாதிரி இருந்தாலும் உங்களை கனெக்ட் பண்ணா மாடுகள் ரெண்டு வாங்கிக்கலாம். சரி சரி. இது என்ன ரேட்டு வருதுங்க? 14 ரூபா. 14. எத்தனை மாசம் கண்டு இருக்கு? 1.5 வருஷம். சரி சரி. அதான் உங்க பேர் போன் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு போக. 97 91 85 01 33. பேரு? சரி ஓகே. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணே. இந்த மாதிரி கிடமாட்டு கண்ணுகள் தேவை அப்படின்னா ஒரு தொடர்பு வாங்கிக்கலாம் சார். தேவை குடும்பம் ஒரு தொடர்பு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காரியில் இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திமிழ் கட்டோட தான் இருக்குது. ரெண்டுமே வந்து நல்ல திமிழ் கட்டு. அது நல்ல கபடி கொம்புல இருக்குது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா சிங்க கொம்புல இருக்கு. நல்ல அண்ணே, நம்மளோட கதிர் கழிஞ்ச அவர் உங்கள் நண்பன். ஆமாம்,
இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரி திங்களா இருக்கு மாதிரி மண்ணு குத்தி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டுமே காங்கிரீட் தான் சேரும். நாட்டு மாடு இந்த ஏரியா நாட்டு மாடு. சரி சரி, இது எத்தனை பல்லு போட்டிருக்கு? ஆறு பல்லு. ஜல்லிகளை அரைக்கிறீங்களா? இறக்கிங்க எத்தனை மாடு? நின்று விளையாடுமா இல்ல போக்கு மாடு? போக்கு மாடு. சரி சரி, இது என்ன ரேட்னா வரும்? 60 ரூபா. சரி, அது 55. எப்படி சென்னையில் இறங்கியிருக்கா? ரெண்டுமே இறங்கியிருக்கு. ரெண்டுமே இறங்கி வெளிவரட்டு. எத்தனை இதுல ஜெயிச்சிருக்காது? 100-108 பந்தியே வாங்கியிருக்கு. சிங்கம்புணரி மஞ்சு வரட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு பேர் வேணும் ஊரு. சரி சரி, இப்ப கைவசம் எத்தனை கண்டுகள் வச்சிருக்கீங்க? விளையாட்டு பழகணுமாறா இல்ல எப்படி? இந்த தரத்தில் வந்து ஜல்லிக்கட்டு காலையில் இல்லை வந்து ஜல்லி கண்டுகளை தேவை அப்படின்னா அவரை தொடர்பு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தார். யாரா தேவை இருக்கணும் என்பது இருந்தீங்க அப்படின்னா அவரை தொடர்பு பண்ணி நான் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இப்ப நேரம் நேரம் என்ன நேரத்தில் இது சேருங்கன்னு கேட்டேன். தான் செய்யறோம். மேலூர் பகுதியில இருந்து வந்து ஜல்லி கிணறு வந்திருந்தாங்க. இது கடமாட்டு கிணறு இல்ல. எத்தனை வயசு இருக்கீங்க? ஹைட்டுக்கு மேல வராது. நாலு பல்லுதான். சரி, இது வந்து என்ன ரேட்டு சொல்றீங்க? 5 மாடு வீட்லயே இருக்கு. சரி சரி, அப்படியே பேரு போன் நம்பர் சொல்லிருங்க. இந்த மாடு தேவைப்பட்டாலும் இல்ல வேற மாடுகள் தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. இதை போய் ட்ரெயின் பண்ணிக்கிறீங்களா? இத என்ன விலை சொல்றீங்க? பேரு உங்க போன் நம்பர் சொல்லிருங்க. போன் இல்ல. ரொம்ப நன்றி. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இந்த தரத்துல கண்டுகள் தேவை அப்படின்னு நம்ம மேலூர் மாவட்டம் பார்த்துட்டு வாங்கலாம்.